ஒரே ஒரு கதை காற்றுல தான் இருக்கும், அது பேப்பரில் கூட எழுதியிருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த கதைக்கு ஒரு ஒரு ப்ரொடியூசர் வருவார், அதுக்கப்புறம் அந்த கதை அப்படியே டெவலப் ஆகும், அதுக்கப்புறம் ஒரு ஹீரோ வருவார், ஹீரோயின் வருவாங்க, இந்த மாதிரி அழகான ஆர்டிஸ்ட்லாம் கிடைப்பாங்க. அப்புறம் கோவிந்த் வாசத்தா மாதிரி ஒரு இசையமைப்பாளர் கிடைப்பார், அப்புறம் அதை சூப்பராக தமிழ்நாடு முழுக்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு லலித் சார் கிடைப்பார். அப்படியே மிம்மேலும் மிம்மேலும் மெருகு ஏறி 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 அப்புறம் மக்கள் அந்த படத்தை பார்த்து வர்த்தக ரீதியாக மட்டும் இல்லாமல் அவார்ட்ஸ் மூலமாகவும் அந்த படத்துக்கு ஒரு பயங்கரமான ஒரு ரெகக்னிஷன் கொடுக்குறாங்க. 96 பொறுத்தவரை அது வந்து பாப் ஐக்கன் அப்படின்னு சொல்லலாம். அந்த படம் அந்த 96 ஃபாண்ட்லேருந்து ஆரம்பிச்சு, இந்த ஃப்ளேம்ஸு, இளையராஜா, ஜாமெட்ரி பாக்ஸ், கோபி பிரசன்னாலேருந்து ஆரம்பிக்குது அந்த கதை. ஸோ அப்படி ஆரம்பிக்குது அந்த கதை. ஸோ இந்த 96 படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லீப்பர் பஸ்ஸில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5.1 சரௌண்டில் எல்லா மொபைல் ஃபோன் கேட்டுகிட்டே இருக்கும். கிரகப்பிரவேசம், புனித நீராட்டு விழா, கல்யாணம், எந்த நிகழ்ச்சி நீங்கள் போயிருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து 96 பாடல்கள் கேட்டிருப்பீங்க. கோவிந்த் வசந்தா வந்து அப்படிப்பட்ட ஒரு ஃபேஸ் லிஃப்ட் கொடுத்துருக்காரு அந்த படத்துக்கு. அண்ட் இப்போ வந்து ஒவ்வொரு வருடமும் டிக்ஷனரியில் வந்து புதுசு புதுசாக ஒரு வார்த்தை ஆட் பண்ணுறாங்களா, அதில் வந்து லீஃப் பீப்பர் அப்படின்னா அடிக்கடி நியூசிலாந்து போகிற பேர் லீஃப் பீப்பர். அந்த மாதிரி விஜய் சேதுபதியாக பாராட்டுறதுக்கு ஒரு புதுசாக ஒரு வார்த்தை கொடுங்க, வேறு ரன்னிங் ஷார்ட் ஆஃப் வேர்ட்ஸ்ன்ற மாதிரி ஆகிட்டு இருக்கு. ஒரு முறையும் புதுசு புதுசாக வார்த்தைகள் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. கண்ணுங்கள்லாம் இங்கே தான் நம்ம கை தரணும். அண்ட் த்ரிஷா மேம் என்னத்தை சொல்கிறது, படத்தில் வர மாதிரியே ஒரு பால்பிட்டேஷன், அப்படியே ஒரு படப்படப்பு, வெளியே தெரியாமல் கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். ஐயோ ஐயோ, சரி எனிவேஸ். ஸோ இப்போ வந்து சேரன் சார் அவர்களை வந்து நம்ம மேடைக்கு அழைக்க போகிறோம். சீஃப் டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து சார் ஷீல்டு கொடுக்க போகிறார். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த படத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சார் பேசணும். ஏன்னா டெஃபினட்டாக 96 வந்ததுக்கப்புறம், ஆட்டோகிராஃப்க்கு அப்புறம் அந்த சாயலில் ஒரு ஒரு அற்புதமான ஒரு படம் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணுற விதத்தில் 96 அமைஞ்சிருக்கு. வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். வேறு மாதிரியான ஒரு தருணம், அதாவது ஆட்டோகிராஃப் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. இப்போ ட்ரெய்லரில் கூட போட்டிருந்தாங்க, டீசரில் கூட ஆட்டோகிராஃப் மாறி அப்படின்னு. ஆட்டோகிராஃப் இல்லை, ஆட்டோகிராஃப் வேறு, இது வேறு. ஆட்டோகிராஃப் வந்து காதல் கடந்து போகும், காதலை தாண்டி நிறையா இருக்குன்றது தான் ஆட்டோகிராஃப். காதலை தாண்டி இந்த உலகத்தில் பார்க்க வேண்டிய பிரச்சனைகள் நிறையா இருக்குது, காதல் வந்து போகும் அப்படின்றது தான். ஆனால் இது வந்து ஒரு அதை விட பெரிய பெயின்ஃபுல்லான ஒரு படம். நான் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப இந்த பிரேம்குமார் மேலே ஒரு பொறாமையே வந்துச்சு. இந்த டைரக்டர் பிரேம்குமார் மேலே எனக்கு ஒரு பொறாமை வந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல டைரக்டரை பார்த்துருக்கேன், இந்த சினிமாவுக்குள்ளே வந்து நல்ல படைப்புகளை இவரால் கொடுக்க முடியும், இவரை நம்ம வந்து போட்டியாக எடுத்துக்கலாம், இவர் வந்து நமக்கு ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கலாம் அப்படின்னு எனக்கு அந்த பிரேம்குமார் மேலே ஒரு போட்டி வந்துச்சு. பிகாஸ் ஆஃப் தமிழ் சினிமா மட்டும் இல்லை, உலக சினிமாவில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கேரக்டர் வச்சுக்கிட்டு படம் பண்ணுறன்றது ரொம்ப கஷ்டம். இந்த ரெண்டு கேரக்டர் படம் பூரா பேசிகிட்டே இருக்குது, ஆனால் நம்மளால் வந்து படத்தில் இருக்க ஃப்ரேம்லேருந்து முகத்தை நம்ம கண் அசைவை திருப்ப முடியல, பக்கத்தில் பார்க்க முடியல, பாப்கார்னை பக்கத்தில் வந்து வாங்கி சாப்பிட முடியலை, எங்கேயோ நம்ம உருகி அப்படியே உறைஞ்சி போயிடுறோம். ஸோ அந்த உரையை வச்ச ஒரு ஒரு உணர்வை கொண்டு வர்றதுக்கு ஒரு டைரக்டர் மெனக்கட்டுறதுன்றது இருக்குல்ல, அது அந்த பிரேம்குமார் எவ்வளோ மெனக்கட்டுருப்பான்னு தெரியுது. அவர் மெனக்கட்டுறதை தாண்டி அந்த ரெண்டு பேர் பேசிகிட்டே இருக்காங்கப்பா, ரெண்டு பேர் பேச. இப்போ படத்தில் வந்து எஸ்கேப் ஆகிறது ஈஸி, நான் ஒரு இப்போ ஐட்டம் சாங் வச்சிடலாம், ஒரு சாங் வச்சிடலாம், ஒரு ஃபைட்டு வச்சிடலாம், ஒரு காமெடியினை கொண்டு வந்து ஒரு காமெடி சீன் வச்சிடலாம், அப்புறம் வில்லனை காமிச்சு மியூசிக்கிலே வில்லனை ஓட்டிடலாம். இப்படிலாம் படத்தில் வந்து ஓட்டுறதுக்கு நிறையா விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனால் இவர் அப்படி எதையுமே எடுத்துக்கல. இந்த ரெண்டே ரெண்டு முகம், இந்த விஜய் சேதுபதி சாரோட முகம், அப்புறம் த்ரிஷா மேடத்தோட முகம், இந்த ரெண்டு முகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அவரோட டயலாக்கை நம்பி, அந்த டைரக்டரோட கட்ஸை தான், அவரோட டயலாக்ஸை நம்பி இந்த ரெண்டு முகத்தை மட்டுமே வச்சு பார்க்க வச்சார். அது வந்து எனக்கு பிரமிப்பாக இருந்துச்சு. அக்ரா குரோசா தான் அப்படி ஒரு படம் பண்ணியிருப்பார், த ஒன் பியூட்டிஃபுல் சண்டே அப்படின்னு ஒரு படம். இந்த ரெண்டு பேர் ட்ராவல் பண்ணிட்டே இருப்பாங்க ஒரு சண்டே முழுக்க. ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு காதலர்கள் சந்திக்கிறாங்க, அவங்க சுற்றி திரிகிற அந்த பொழுது தான் படம். அது மாதிரி இந்த ஆட்டோ இந்த 96 இந்த ரெண்டு பேரை மட்டும் ஒரு நம்பின விதம் வந்து எனக்கு ஆச்சரியப்பட வச்சது. அதை விட இந்த ரெண்டு பேரும் நடிச்சிருந்தது. விஜய் சேதுபதி ஒரு அரக்கன், அதாவது ஒரு ஒரு பிசாசிட்ட வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் போல அவட்ட வேலை பார்த்தோம்னா எனக்கே இப்போ பயமாக இருக்குது, இந்த பிசாசிட்ட நான் எப்படி வேலை பார்க்க போகிறேன்னு. ஏன்னா எப்படி அதை கேரி ஓவர் பண்ணி நின்று அப்போ அந்த ஒவ்வொரு ஃப்ரேம்லை வந்து எப்படி நிற்கிறீங்கன்னு தெரியல, ஆச்சரியப்பட வைக்கிது உங்களோடது. உங்களை வந்து ஆண்டவன் வந்து பெரிய ஆயுள் கொடுக்கணும், இன்னும் நிறையா படங்கள் கொடுக்கணும்.
நிறைய நல்ல படங்கள் கொடுக்கணும். இந்த சினிமா வந்து உங்களை மறக்க முடியாத அளவுக்கு ஒரு உயரத்துக்கு நீங்கள் போகணும். அதே போல் த்ரிஷா ஒரு பொம்மையாகவே, ஒரு பெரிய ஹீரோயினாகவே, ஒரு அழகான ஒரு ஆளாகவே, ஒரு பாட்டுக்கு படத்தை ஹீரோவோட வர்ற ஒரு ஆளாகவே, ஒரு நடிகையாகவே பார்த்த எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு த்ரிஷா ஒரு நடிகை. அவங்க வந்து எக்ஸ்ப்ரெஷனை வந்து அவ்வளோ அழகாக ஹோல்டு பண்ணி காமிக்க முடியும் அவங்களால அப்படின்னு காமிக்கும்போது, இந்த ஜானுவை ஒரு இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு மறக்க மாட்டாங்க. அவ்வளோ நீங்கள் அடுத்து இதை பீட் பண்ணால் நீங்களே ஒரு படம் பண்ணி அதை இதை உடைச்சா தான். ஸோ அந்தளவுக்கு அது சிறப்பாக இருந்தது. ஸோ அதே போல் வந்து இந்த விஜய் சேதுபதி சார் எனக்கு படம் பார்க்கும்போது என்ன ஆச்சரியமாக இருந்ததுன்னா, முதல்ல படம் எடுத்த உடனே காமிக்கிற ஒரு ஹீரோ வர்றாரு. ஒரு ஹீரோ வரும்பொழுது தாடி, ஒரு அழுக்கு பிடிஞ்ச ஒரு ஒரு சட்டை பேண்ட்டு, கலைய தலையெல்லாம் பந்தரவலமாக இருக்குது, அப்படியே வந்து ஹாய் அப்படின்றது அப்படியே கட்டிப்பிடிச்சி தூக்குறீங்க. என்ன இது, இப்படி ஒரு ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் யார் பண்ணுவா? ஒரு மாஸில் இருக்கக்கூடிய, இன்றைக்கி ஒரு பெரிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹீரோவை இப்படி ஒரு பரட்ட மாதிரி ஒரு ஹீரோவாக காட்டினாங்களே, ஏன் காட்டினார் இந்த டைரக்டர்ன்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்துக்கிட்டே இருந்துச்சு. இரண்டாவது பகுதிக்கு படம் போகும்போது எனக்கு புரிஞ்சிச்சு, ஒரு பெண்ணை நினைத்து வாழ்ந்து அவள் கிடைக்காமல் போனதுக்கப்புறம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை அப்படின்ற ஒருத்தன் இப்படி தான் இருப்பான். அதற்கான தோற்றம் தான் அது. அந்த தோற்றத்தை டிசைன் பண்ண டைரக்டர் தான் அதில் வந்து பெரியாள். அதை டைரக்டர் டிசைன் பண்ணாரா, விஜய் சேது சார் சொன்னாரா தெரியாது, ஆனால் அந்த டிசைனிங் இருக்குல்ல, ஒருத்தி லைஃப்பில் எல்லாமே அவள் தான் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அவள் இல்லைன்னு ஆகி போயிட்டா நமக்கு உலகத்தில் நல்ல ட்ரெஸ் பண்ணணும்னு தோணாது, தாடியை டெய்லி ஷேவ் பண்ணணும்னு தோணாது, அழகாக முடி வச்சுக்கணும் தோணாது, ஒயிட் டை அடிச்சுக்கணும்னு தோணாது, எதுவுமே இருக்காது. நமக்கு உலகமே நம்ம உடம்பு நம்ம மறந்துடுவோம், நம்ம உலகம் வேறு எங்கேயோ இருக்கும். அதை அந்த கேரக்டரில் எடுத்த உடனே கொண்டு வந்துட்டு பின்னாடி காமிக்கும்போது மிரண்டுட்டோம். அதே மாதிரி அந்த சைல்ட்ஹுட் ஸ்டேஜில் நடித்த பசங்க, எம்எஸ் பாஸ்கர் சார் பையன், அந்த பொண்ணு பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே பியூட்டிஃபுல் ஒர்க். அதனால தான் இன்னைக்கு இந்த இடத்துல இந்த படத்தை பேசுகிறதுக்கான இடத்துல நம்மளும் நினைக்கிறோம், எல்லோரும் கொண்டாடுறோம், தமிழ் சினிமா கொண்டாடுது, உலகம் முழுக்க கொண்டாடுவாங்க. ஸோ ஒரு நல்ல படைப்பு. இந்த படைப்பை தயாரித்தவங்களுக்கும் இந்த படைப்பை வெளியிட்ட மிஸ்டர் லலித்குமார், உண்மையிலே ஹர்ஷாப் சார், ஒரு நல்ல படத்தை கரெக்டாக வாங்கி தமிழ் நீங்கள் திரையரங்கத்தை கொண்டு போகிற யோசிக்கிற தருணம் அது. என்ன தான் நல்ல படைப்பு எடுத்து வச்சுருந்தாலும் அந்த படத்தை பார்த்து இது ஓடும் நம்பி மொத்தமாக வாங்கி வெளியிடுறதுக்கு ஆட்கள் இல்லை. இன்றைக்கி படம் எடுக்கிறது ஈஸியாக இருக்குது, படத்தை வெளியிடுறது கஷ்டமாக இருக்குது. எப்படா வருவாங்கன்னு காலையில் இட்லி கடையை வச்சுட்டு உட்காந்துருக்க மாதிரி உட்கார வேண்டியிருக்கு. இட்லி அவிஞ்சு ரெடியாக இருக்குது, வாங்குறதுக்கு ஆளை காணும். அந்த இட்லியை நம்மளும் சாப்பிட முடியாது, எல்லா இட்லியும் அப்படியே வச்சுருக்கணும், அது மாதிரி இருக்குது. அதை வந்து நீங்கள் நம்பி இந்த படத்தை கொண்டு போனது, அந்த படத்தோட ஆரம்பத்தில் ரிலீஸ் ஆகும்போது உள்ள பிரச்சனைகள் தெரியும், அந்த பிரச்சனைகள்லாம் கடந்து இந்த படத்தை கொண்டு போனது வாட்ஸ்அப் சார் உங்களுக்கு. ஸோ பிரேம்குமார், நீங்கள் அடுத்து உங்களோட படத்தை சீக்கிரமாக பண்ணுங்கள், எதிர்பார்க்குறோம். டிலே பண்ணாதீங்க, டிலே பண்ணிங்கன்னா உங்களை மாதிரி இன்னொரு பிரேம்குமார் வந்துடுவாங்க. ஸோ பிரேம்குமார் வாட்ஸ்அப், நான் உங்களை ஹக் பண்ணணும், வர முடியுமா? திரு சமுத்திரகிணி அவர்கள் இருக்கார் அல்லவா, அவரை பார்த்தா தான் நமக்கு வந்து இந்த அண்ணா நட்பு, ஈரம், உறவு, ஜல்லிக்கட்டு, இப்படி நிறைய விஷயங்கள் அப்படி அவரை பார்த்த உடனே எனக்கு கண்ணில் வந்து நிற்கும். நான் நிஜமாகவே ஈஸிலி ஆக்சஸபிள் அப்ரோச்சபிள் லிஸ்ட் ஆஃப் செலிப்ரிட்டிஸில் அவரும் ஒருத்தர். எப்படி வந்து மணிரத்னம் சார் வந்து கணத்தில் முத்தமிட்டால் 2 அப்படின்னு விஜய் சேதுபதி என்ன வச்சு படம் பண்ண போகிறாரோ, அதே மாதிரி சமுத்திரகிணி என்ன பார்த்தீங்கன்னா, அண்ணா இஸ் த கிஸ் ஆன் த சீக்ஸ், ஐ லவ் யூ, யூ லவ் மீ, அந்த மாதிரி அவரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ, பிரேக்கிங் நியூஸ் கொடுக்கணும்ணா. ஆ, வந்துட்டார், அதே தான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. கணினா ஒரு சில வார்த்தைகள், மிகச்சிறந்த நடிகன் இவர், கடந்து வந்த பாதையில் வெறும் முள்ளு மட்டும்தான் இருந்துச்சு, அதை எல்லாத்தையும் ஓரமாக தூக்கி போட்டு நமக்கு அது ஒரு சௌரியமான நடைபாதையை ஆக்கி கொடுத்துருக்காரு கடின உழைப்பாளி எங்கள் அண்ணன் சமுத்திரக்கணி அவர்கள். இறைவனுக்கு நன்றி. நிறையா பேசியாச்சு, நிறையா அழுதாச்சு, நிறைய நாள் தூங்காமல் இருந்தாச்சு, புலம்பியாச்சு, கிறுக்கு பிடிச்சி அலைஞ்சாச்சு. இந்த படத்தை பற்றி பார்த்து பேசி ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. பிரேம நல்லா இருக்கணும். தம்பி சேது, தினம் பத்தாதரா ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒருக்கும் அவனுக்கு சுற்றி போடணும். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு மேலே என்ன பேசுறது? போஸ்டரை பார்த்தாலே படப்படன்னு அடிக்குதுப்பா. இந்த இப்போ திரும்ப அடிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் என்ன செய்யணும் சொல்லு. கடவுளை நம்பினோர் கைவிடப்படார்.
ஆனால் காதலை நம்பினோர் அந்த கடவுளை கூட கைவிட்டுட்டு இயற்கையோடவே சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருப்பாங்க. காதலிக்கிறதுக்கு வந்து காதலியோ காதலோ காதலனோ தேவையில்லை, காதல் மட்டுமே போதுமானது. புரியும் நினைக்கிறேன், புரிஞ்சால் இந்த இடத்துல கை தட்டணும். நான் எழுதியிருக்கேன், உருவம் தவிர்த்து உணரத் தொடங்கு கடவுளோ காதலோ. காதலாக இருந்தாலும் சரி கடவுளாக இருந்தாலும் சரி உருவத்தை தவிர்த்துட்டு பார்த்தோம்னா அங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் இருக்குன்ட்டு. பொதுவாகவே நம்ம வந்து ஆசைப்படுறது ஒரு இடம், வாழ்க்கைப்படுறது வேறு இடமாக இருக்கும். அது பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கு எல்லாருக்குமே வந்து நம்ம ஒருத்தர் ஆசைப்படுவோம், ஆனால் வேற ஒருத்தரோட வாழ்க்கைப்பட்டு வாழ்ந்துட்டுருப்போம். உதாரணத்துக்கு இந்த ஷர்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து நேற்று இளையராஜாவுடைய ஃபங்க்ஷனில் அதுக்கு போடணுங்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நான் ப்ரிப்பேர் ஆகி அவ்வளோ காதலோடு இந்த ஷர்ட் ரெடி பண்ணதே அப்படி தான். அந்த மியூசிக்கல் நோட்ஸ் எல்லாம் போட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டேன். அது ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த ஃபங்க்ஷனுக்கு என்னால் போக முடியல. ஆனால் நான் தூரத்தில் இருந்தே அந்த ஃபங்க்ஷனுக்கு ரஹ்மான் சாரை எப்படி அனுப்பி வைக்கிறது, அந்த ஷோவோட ஹைலைட் என்னவாக இருக்க முடியும்னா ரஹ்மான் சாரும் ராஜா சாரும் மேடையில் நிற்கிறது. அது எல்லாத்தையும் அங்கே செஞ்சு விட்டுட்டு நான் வந்து என் ரூமில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அங்கே ராஜா சார் இல்லை, ஆனால் நான் யோசித்த அந்த காதல், ராஜா சார் மேலே நான் வச்சிருந்த காதலோடு அந்த வீட்டுக்குள்ளே இருந்தேன். அப்படின்னா என்ன இருந்ததுன்னா அந்த ஃபங்க்ஷனை நான் போக வேண்டியதில்லை, கட்டிப்பிடிக்க வேண்டியதில்லை, எதுவுமே இல்லை, அந்த காதலோடு இருந்தாலே போதும். அந்த மாதிரி ஜுராசிக் பார்க் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம், டைனோசர் வந்து இப்போ இல்லை. ஆனால் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டைனோசர் இருக்கிற மாதிரியே ஒரு பயமுறுத்தலை ஏற்படுத்தி நம்ம நம்ப வச்சுருப்பாங்க. அந்த டைனோசர் மாதிரி தான் இந்த படத்தில் இருக்கிற காதல். எல்லோரும் சொன்னாங்க ரொம்ப யதார்த்தமான படம்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் யதார்த்தமான படம் இல்லை. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமேலே நான் வந்து S2 தியேட்டரில் படம் பார்த்துட்டு எல்லோரும் மாதிரி ராத்திரிலாம் தூங்காமல் புலம்பி மறுநாள் டைரக்டர்கிட்ட சொன்னேன், ரொம்ப ஒரு அயோக்கியத்தனமான படங்க இந்த படம், என்ன எடுத்திருக்கீங்க, எந்த காலகட்டத்தில் என்ன படம் எடுத்துகிட்ருக்கீங்க. இது 2018 எல்லோரும் காதலை வந்து 69 பார்க்குற காலத்தில் நம்ம வந்து 96 ஒரு படம் எடுத்தா என்ன இது, இப்படி ஒரு அநியாயமான படம். ஆனால் இப்போ அழகியில் கூட பார்த்தீங்கன்னா அழகியில் வந்து அவங்க ரெண்டு பேரும் சேராமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் ஒன்று உண்டு. இவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தைங்க இருக்குது, அந்த பொண்ணு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்தால் ரொம்ப அயோக்கியத்தனமாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் பார்த்தோம்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஒரு தடவை கட்டி பிடிச்சாங்கன்னா கூட அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நமக்கு படம் பார்க்குறவங்களுக்கு. அதை வந்து டைரக்டர் அப்படியே இழுத்து 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 அப்படியே நம்மளை வந்து ஏங்க வைக்கிறாரு. அது வந்து எல்லோரும் கை தட்டுறாங்க. நான் சுற்றி முற்றி பார்க்குறேன், யமுனை ஆற்றிலேன்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டு வந்து அந்த படத்தில் ஒரிஜினல் படத்தில் இருந்ததை விட இந்த படத்தில் பார்த்தோம்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக. நான் யோசிச்சுட்டே இருக்கேன் எங்கே வரப்போகுது அந்த பாட்டு அப்படின்னா, லைட் ஆஃப் பண்ணிவிட்டு திடீர்னு அங்கேருந்து ஒரு கேண்டிலோடு அந்த கதாநாயகி நடந்து வருமோ அந்த பாட்டை பார்த்தோன்னே அப்படி நான் நிஜமாக போய் டைரக்டரோட காலை தொட்டு கும்பிட்டுடலான்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. உண்மையிலே அதுதான் என்னுடைய உண்மையான ஒரு உணர்வு. அதில் காதலிச்சவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த உணர்வு எப்படிப்பட்டதுன்னு. எனக்கு கூட ஒரு காதல் இருந்திருக்கு, ஒரு காதலுங்கிறது போய் ஒரு காதல் இருந்திருக்கு. அந்த காதலியை வந்து நான் இப்போ கூட பார்க்க விரும்பலை. நாங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறது கிடையாது, பல வருஷங்கள் ஆச்சு, பேசக்கூடாது. என்றைக்கா ஒரு நாளைக்கு அந்த பொண்ணு ஃபோன் பண்ணிடக்கூடாது எனக்கு, பண்ணிவிட்டு உங்களை எப்போ அதை பார்க்க முடியுமான்னு எனக்கு கேட்டக்கூடாது, எப்போன்னா கடைசி வரைக்கும். அப்படி ஒரு காதல். இதில் யோசித்து பார்த்தோம்னா அங்கே பாடியே இல்லை, ஃபிசிக்கலாக எந்த விதமான, நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் இந்த காலகட்டத்தில் அப்படிலாம் காதல்லாம் கிடையாது, காதலாக நம்ம மோசமாக பார்க்குறோன்ற நேரத்தில் கூட எனக்குள்ளே கூட அப்படி ஒரு காதல் இருக்குது. அப்படி எல்லாருக்குள்ளேயும் ஒரு தெய்வீகமான ஒரு காதல் ஒன்று இருக்கும். ஆனால் அதை வந்து சாத்தியப்படுத்துறது, ஒரு சினிமா மூலமாக சாத்தியப்படுத்துறதுங்க ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். இந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதி நடிச்சிருந்தாலும் சரி, த்ரிஷா நடிச்சிருந்தாலும் சரி, ஃப்ரேம் பை ஃப்ரேம் பிரேம் மட்டும்தான் கரெக்டாக. இது வந்து ஒரு டைரக்டருக்கே உண்டான ஒரு திமிரு. இது பொதுவாகவே நம்மளை மாதிரி ஆளுங்கள்லாம் என்னென்னா படம் பார்க்க போகும்போது டைரக்டர்ஸ் நானோ இல்லை மிஸ்டர் சேரனோ யாராக இருந்தாலும் படம் பார்க்க போகும்போது ஒரு திமிரோட தான் போவோம். இவன் என்னடா பெருசாக கிழிச்சிட போகிறான், அப்படி என்ன பெருசாக கிழிச்சிட போகிறான் தால் அப்படிங்கிற ஒரு திமிரோட பார்க்குறவனை தலையில் தட்டி உட்கார வச்சு அவனை கண் கலங்க வச்சு இது படண்டா அப்படின்னு சொல்ல வைக்கிறது இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஒரு பெரிய சாதனை. நிஜமாகவே நம்மலாம் வந்து அவ்வளோ சாதாரணமாக போகிறதில்லை, அது எந்த பெரிய படமாக இருந்தாலும் சரி இவர் என்ன பெருசாக, அதுவும் என்ன நானாவது பரவாயில்ல, சேரன்லாம் வந்து இன்னும் அந்த திமிரோட உற்சவம் பொய்யின்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம், அப்படிலாம் கிடையவே கிடையாது. நிஜமாக
ஆட்டோகிராஃபை விட இவர் என்ன பெருசாக கிழிச்சிருக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறவரு இங்கே வந்து மேடையில் பேசுகிறாரு பார்த்தீங்களா. அதுதான் அதில் இருக்க பெரிய விஷயம். என்னெல்லாம் ஆச்சரியம்னா, இவங்க ரெண்டு பேர் காதலர்கள் பிரிஞ்சிருக்கிறது சேரலாமங்கிறது வேறு விஷயம், பின்னாடி தேவதர்ஷினி கூடவே ஓடி போய் ஏ இதாக பண்ணிட போகிறாங்க பார்த்துங்க பார்த்துங்க ஜாக்கிரதையாக பார்த்துங்கன்றதெல்லாம் என்ன ரொம்ப அநியாயமாக இருந்தது. எப்படிறா இந்த காலகட்டத்தில் ஆனால் அதை ரசிக்க வைக்கிறாரு, கண்கலங்க வைக்கிறாரு. அது ரொம்ப பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ சி பிரேம்குமார் ஒரு கிளாசிக் பிரேம்குமார் அப்படிங்கிறது, இந்த சிக்கு வந்து அர்த்தம் அந்த கிளாசிக்ன்ற மாதிரி மக்கள் செல்வன். மக்கள் திலகத்துக்கு அப்புறமேல சார் நான் சொல்றது வந்து நான் வந்து பொதுவாக பொய் பேசுவேன், பட் விளக்கு வச்சதுக்கு அப்புறம் பொய் பேசுறது கிடையாது. மக்கள் திலகம் வந்து மக்கள்கிட்ட போய் பேசும்போது இல்லை, அப்படி ஒரு விதமான ஈர்ப்பு. அவர் வந்து சினிமா நடிகர், இன்னைக்கு வந்து பரபரப்பான அவர் சொல்லும்போது சொன்னார் கால் ஷீட் எவ்வளவு பெரிய விஷயம், அந்த மாதிரி நிறைய நடிகர்கள் இருந்திருக்காங்க. பட் மக்களோட போய் சேர்ந்து மக்களை அதில் வந்து அவங்கள கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து ஒரு அமிர்தானந்த மாய் என்ன பண்ணுவாங்களோ அப்படி ஒரு ஆம்பளை அமிர்தானந்த மாய் வந்து நடிகர் விஜயகுமார் கூட என்ன பண்ணுவார்னா, அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்லாம் வந்து யாராவது வந்தால் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பார், வயசானவங்கெல்லாம் வருவாங்க அவர் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பார். ஏன்னா பின்னாடி ஒரு பொண்ணு வந்துகிட்டு இருக்கு, அந்த பொண்ணை கட்டி பிடிக்கணும்னா அந்த பொண்ணை மட்டும் கட்டி பிடிச்சா தப்பாக இருக்குமேனு சொல்லிட்டு இங்கேருந்தே ஆரம்பிப்பார். நானும் அப்படி தான் பார்ப்பேன், இவர் வந்து இந்த மாதிரி தான் ஆரம்பிக்கிறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் ஹீரோவாக நடிக்கிறவங்க ஒரு காலகட்டத்தில் மக்களை பற்றி சமூகத்தை பற்றி பேசுவாங்களே தவிர அவங்களுக்கு எதாவது நல்லது செய்யணும் ஒன்றுமே பிடுங்க மாட்டாங்க. பட் இவர் அப்படி இல்லை, இவர் நிறைய பிடுங்குறாரு. என்ன பிடுங்குறாருன்னா, சமீபத்தில் ஒரு கேரளாவுக்கு போயிருக்காரு, போய் யாருக்கோ உதவி செய்கிறதுக்கு இவர் கொடுத்தது மட்டும் இல்லாமல் மற்றவங்க கையில் இருக்க பணத்தெல்லாம் பிடுங்குறாரு, இதை கொடு அதை கொடு அதை கொடு இதை கொடுன்னு அவ்வளோ பணத்தை பிடுங்கி பிடுங்கி பிடுங்கி, அதாவது தான் மட்டும் நல்லது செய்கிறதில்ல, நல்லது செய்கிறத வந்து மற்றவங்களுக்கும் தூண்டி போடுற மாதிரி ஒரு விஷயம். இதை வந்து மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் நிறைய பண்ணியிருக்காரு. இதெல்லாம் நான் வந்து அவங்களெலாம் பார்த்துட்டு உங்களை பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த நடிகர் இந்த படத்தில் நீங்கள் என்னவா இருக்கீங்கன்றதெல்லாம் விட ஒரு மனிதனாக எந்த அளவுக்கு நீங்கள் வந்து மக்களை ரீச் பண்ணியிருக்கீங்கன்றது தான் எனக்கு ரொம்ப பாராட்டணும்னு நான் நினச்ச ஒரு விஷயம். எம் கே தியாகராஜ பாகவதர் அவர் வந்து ஒரு 4 சூப்பர் ஸ்டாருக்கு சமம். அவருக்கு வந்து அப்படி ஒரு பெண்கள் ஈர்ப்பு ஒன்று இருந்தது, பெண்களுக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு ஆதர்சம் அந்த நடிகரை பார்த்தா. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு என்கேடிக்கு அப்புறமேல உங்களுக்கு தான் பெண்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஈர்ப்பு ஒன்று இருக்குது. அது வந்து எனக்கு ரொம்ப பொறாமையான வருத்தமான கஷ்டமான ரொம்ப கவலைப்படுற ஒரு விஷயம், ஆனால் வழி இல்லை அது அப்படி தான் இருக்குது. நேற்று கூட என் பையன் வந்து ராஜா சார் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கும்போது நீங்கள் பார்த்த அவரை ஹாய்னு சொன்னீங்களாம், அவருக்கு ஒரு பயங்கர சந்தோஷம். எனக்கு ஃபோன் பண்ணி ஃபங்க்ஷன் எப்படி இருந்ததுன்னு கேட்டேன், அவர் வந்து விஜய் சேதுபதி வந்து எனக்கு ஃபோன் எனக்கு வந்து ஹாய் சொல்லிட்டு போனார். அதாவது லவ்வை ஸ்ப்ரெட் பண்ணுறது, எவ்வளோ சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுங்கிறது நான் வந்து அவர்கிட்ட தான் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். த்ரிஷாவை பற்றி என்ன சொல்லலாம் பாருங்க, நான் ஒன்றுமே சொல்ல கை தட்டுறாங்க, அப்போ நான் சொன்னால் என்ன அவங்க யோசிச்சு பாருங்க. சில படங்களுக்கு வேணால் த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா, ஆனால் இந்த படத்துக்கு த்ரிஷா இல்லைன்னா த்ரிஷா மட்டும்தான். இந்த படத்தில் ஹீரோ காத்துட்ருக்க மாதிரி நம்மளும் காத்துக்கிட்டே இருக்கலாம், ரொம்ப வருஷமாக காத்துக்கிட்டே இருந்து த்ரிஷா வந்தால் எடுக்கலாம் இந்த படம். அவ்வளோ தூரம் அப்படி என்ன சொல்கிறது, அவ்வளோ ரொம்ப சூட்டபிளாக இருந்தது. அது நடிக்கிற மாதிரியே தெரியல. த்ரிஷா கிருஷ்ணன், கிருஷ்ணனை கூட இவங்க ராமராம் மாற்றிடுவாங்க போல இருக்கு, அப்படி ஒரு பவ்யம். ஸோ பொதுவாக சில பெண்களை பார்க்கும்போது ராமன்லாம் கூட கிருஷ்ணா மாறிடுவான், ஆனால் இதில் வந்து கிருஷ்ணனை வந்து ராமனாக மாற்றுற அளவுக்கு ஒரு பாந்தமும் பவ்யமும். இந்த மாதிரி இடத்துல நான் கொஞ்சம் பொய் சொல்லுவேன், அந்த விளக்கு வச்சதுக்கப்புறம் கூட நான் பொய் சொல்லுவேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் முத முதல்ல அம்பாஸ்டர் பல்லவாவில் ஒரு தடவை உங்களை பார்த்து அப்போ நடிக்கிறீங்களான்னு கேட்டேன், ஞாபகம் இருக்கா? அப்போ வந்து நடிக்க மாட்டேன்ட்டாங்க. நான் இந்த மாதிரி நிறைய பெண்களோட நிறைய நடிகர்களுடைய வாழ்க்கையை நான் வந்து கெடுக்கலான்னு ட்ரை பண்ணி அதுலேருந்து தப்பிச்சு போனதில் ஒருத்தர் வந்து நயன்தாரா, இன்னொருத்தர் வந்து த்ரிஷா. நான் என் படத்துக்கு நடிக்க கூப்பிட்டா அவங்க வரல, அவங்க பயங்கர புத்திசாலிங்கிறது நமக்கு அதிலே தெரியும். அதே மாதிரி மிஸ்டர் லலித் இந்த படத்தை வந்து வெளியிட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக்கியிருக்காரு. அப்புறம் மியூசிக்கை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. இப்போ கூட மேடையில் வந்து அவர் பேசுகிறதுக்கு பதிலாக அவர் அந்த வயலினை ப்ளே பண்ணி காட்டும்போது நான் சொன்ன சமுத்திரகணி சார்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கிற ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் தான். இதெல்லாம் நமக்கு தெரிய மாட்டேங்க, சும்மா வயலோடருடன் பேசிகிட்டு இருக்கமே தவிர அவர் கொஞ்ச நேரம் அந்த வயலினை எசிச்சதில் இருக்குது. அது படம் போகிற அவருடைய ஆக்கிரமிப்பு,
அப்புறம் எல்லாரும் சொல்லிட்டாங்க எடிட்டர், அப்புறம் இந்த படத்தில் நடித்த தேவதர்ஷினி, அந்த அந்த குட்டி பொண்ணு, எனக்கு வந்து இவங்க ரெண்டு பேருடைய காதலை விட இந்த படத்துக்கு ரொம்ப ஆணி பேராக இருந்தது அவங்க ரெண்டு பேருடைய அந்த காதல். அது ரொம்ப கொஞ்சம் கூட பொய்யே இல்லை, ஏன்னா அவங்க யாருன்னு நமக்கு தெரியாதனால பாஸ்கரோட சன் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு எதிர்காலம் இருக்கும். நான் வந்து ஒரு அழகான கிஃப்ட் ஒன்று ரெடி பண்ணி கொண்டு வந்தேன். 96ங்கிறதுனால ஒரு கிளாக்கில் 9-ம் 6-ம் மட்டுமே வச்சுட்டு மீது எந்த லெட்டர்ஸும் இல்லாமல் ஒரு கிளாக் ஒன்று ரெடி பண்ண அவங்களுக்கெல்லாம் கொடுக்கலான்ட்டு, அது வரத்துக்கு தாமதமாகுது, அதனால் அது வந்ததுக்கப்புறம் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கடையில் சேரனுக்கு வந்து டைரக்டரை பார்த்தோன்னே என்ன மாதிரி ஒரு ஃபீலிங் வந்ததோ மேடையில் கூப்பிட்டு, அந்த மாதிரி அந்த டைரக்டருக்கு பதிலாக த்ரிஷா வந்து இப்போ மேடைக்கு வரணுங்கிறது என்னுடைய விருப்பம். மேடைக்கு வாங்க, நீங்கள் வாங்க, தைரியமாக வாங்க. சில விஷயங்களை வந்து நம்ம ஆள் வச்சு தான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன், அதை நம்மளே செய்யாமல் அதுக்கு ஒரு ஆளை வச்சுட்டு செஞ்சால் அது இன்னும் கொஞ்சம் ஆனந்தமாக இருக்கும். படம் பூரா நம்மளை ரொம்ப ஏமாற்றி காக்க வச்சு கடைசி வரைக்கும் ஒரு தடவை கட்டி பிடிக்க மாட்டாங்களா நம்ம ரொம்ப ஆர்வமாக இருந்த நண்பர் விஜய் சேதுபதி அவர்கள் மேலே வந்து ரெண்டு பேரும் ஒரே ஒரு தடவை ஹக் பண்ணி இந்த படத்தோட 100வது நாளில் மிகப்பெரிய வெற்றியாக அந்த சார் வாங்க சார், நான் கூட நிற்கிறேன், நீங்கள் தைரியமாக வாங்க. இதுதான் படத்தோட கிளைமேக்ஸ் பார்த்தீங்களா? பாருங்க, இதை விட நான் வேற என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாருங்க, எனக்கு எவ்வளவு பெரிய பெருந்தன்மை. அதுவும் யாரங்க த்ரிஷா மாதிரி ஒரு பொண்ணு மேடையில நிக்க வச்சு. சே பார்த்திபா, ஓகே தேங்க்யூ. தமிழ் சினிமா பார்த்திபன் சாருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கு. நம்ம கண்ணா பின்னான்னு போட்டி காலை வந்து இந்த மாதிரி பேங்க் அவுட்டாலெலாம் வாடகை எடுத்து கேமராலாம் செட் பண்ணி நிகழ்ச்சியெல்லாம் பண்ணலாம், ஆனால் இந்த வீடியோ யூடியூப்ல ஹிட் ஆகும், அதனால தான் ஈவெண்ட்டே போய் ஃபேமஸ் ஆகும். அதனால மறுபடியும் அதை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுத்த பார்த்திபன் சார் அவர்களுக்கு பணமாக நன்றிகள். நான் அவவே அவார்ட் ஃபங்க்ஷனு சேது நான் கொடுக்க வைப்போம், அவங்கள வாங்க வைப்போம், அப்படி மேடைக்கு கூப்பிட்றோம், பேச வைக்கிறோம், பின்னாடி மீன் போடுறோம், வந்து ரெண்டு பேரும் கட்டிப்பிடிங்கன்னு கொடுத்தார்ப்பார். ஒரு 3 மில்லியன் வியூஸ் அடிச்சு தூக்கு. அதை கூட அழகாக மிஸ் யூனிவர்ஸ் மாதிரி கிராஸாக போட்டிருக்காங்க பாருங்க, அதுக்கெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். யா எடுத்துருப்பா, எடுத்துருப்பா. ஹீரோயினுக்கு பேய பாவம் பார்க்குறாங்க பையன். மேம் ஒரு சில வார்த்தைகள் பேசணும். தேங்க்யூ, எல்லாருக்கும் வணக்கம். சாரி நான் இன்னொரு இடத்துக்கு கிளம்பிட்டுருக்கேன், தட்ஸ் வை ஐ ஆஃபர் டு ஸ்பீக் ஃபர்ஸ்ட். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ ஆல் ஃபார் கம்மிங் ஹியர். And இன்னைக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. இட்ஸ் வெரி ரேர்லி தட் ஐ ஃபீல் வெரி ஓவர்வெல்ம்ட் அபவுட் சம்திங், எஸ்பெஷலி மை ஒர்க். ஸோ 96 இஸ் ஒன் சச் ஃபில்ம். அண்ட் எனக்கு என்ன இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னா, ஐ திங்க் ஸ்டார்டிங் ஃப்ரம் டிசம்பர்லேருந்து அப்பப்போ ஐவ் பின் அவார்டட் ஃபார் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் ஃபார் 96. ஆனால் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது, பிகாஸ் ஐ குட் நெவர் ஷேர் இட் வித் மை டீம். And last time's teamwork, team meet கூட நான் வர முடியல, ஹைதராபாத்தில் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன்.
So today, it is with so much pride that I stand here with my 96 team. Thank you, guys. It's so nice to see everybody at one go. And of course, Janu Pati Solave Tevela. Thank you, Prem. Thank you, Setuji. I can't imagine where our hero in that. I imagine Panirkume Mudiyada. I can't imagine anybody else working with anybody else or anybody else's Ram. And you know, the entire team 96. Good, 96 is one film. Na archi potu solume. It is all about teamwork. And for all the wonderful press and the media who's come here today, na ipo dhaan solittu irundhen. I will never forget all of y'all calling me press show kapro. I think or 4-5 days munadi press show potanga, if I remember correctly. Your phone calls meant so much to me, and I hope to do more such films. Thank you, Govind, Chinmay, the entire team. Romba rombave sandoshama irukku. Today is one of my most special evenings. Thank you. Chairman sir, Parthiban sir, Samudrakani sir, Mandate, thank you so much for sharing our special evening with us and for your kind words. Thank you. எல்லோருக்கும் வணக்கம். தோழர் பிரேம்குமார் ஏன் என்னை வந்து இந்த நிகழ்ச்சிக்கு அழைச்சார் எனக்கு இன்றைக்கு வரைக்கும் தெரியல. நாங்கள் ஏதோ வர்ற சனிக்கிழமை ராஜபக்சே கருப்புக்குடி காமிக்கணும், ஞாயிற்றுக்கிழமை மோடிக்கு கருப்புக்குடி காமிக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு இருந்தப்ப திடீர்னு 96 படத்துக்கு 100வது நாள் விழாவுக்கு நீங்கள் வரணும்னு சொல்லி கேட்டது கொஞ்சம் எங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் கண்டென்ட் மாதிரி இருந்தது. எங்களுக்கும் லவ்வுக்கு என்ன சம்பந்தம் தெரியல. ஆனால் காதலிக்க அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும். ஏன்னா சிறையிலேருந்து வெளிவந்த உடனே நான் பார்த்த முதல் படம் 96. என் தோழர்கள் எல்லாம் வந்து நம்ம போகணும், அந்த படத்துக்கு போகணும்னு சொன்னாங்க. அதுக்காக போன படம் அது. ஏன்னா செகண்ட் ஷோ போகிறது தான் வாய்ப்பு இருந்தது. செகண்ட் ஷோ போயிட்டு போனால் அடுத்த நாள் காலையில் கோர்ட்டில் கையெழுத்து போடணும், அதுக்குள்ளே எந்திரிச்சு போக முடியுமான்னு தெரியல, ஏன்னா வேலைகள்லாம் நிறையா இருக்கும் அப்படிங்கிறப்ப அது சரி போவோம் சொல்லி போனோம். அது ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. நிறைய பேர் அதை பற்றி பேசியிருக்காங்க எனக்கு முன்னாடி பேசினவங்க. ஆனால் இந்த படத்தில் ஒரு இன்னும் சில விஷயங்களை சேர்த்து நான் அந்த சமயத்தில் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா வந்து காதலிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு அற்புதமான விஷயம். அது இன்றைக்கு நம்ம பல செய்திகளை வந்து பார்க்குறோம். பார்க்கும் பொழுது காதலித்த பெண்ணையே வந்து கொலை செய்கிறது, அவங்க முகத்தில் ஆசிட் வீசுறது இப்படிங்கிற மாதிரியான பல தகவலை பார்த்துட்ருக்கோம். ஒரு காதலித்த பெண்ணை எப்படி நம்ம அப்படி வந்து பண்ண முடியும், அப்போ எங்கே கோளாறு நமக்கு இருக்குது அப்படிங்கிறதான் முக்கியமான விஷயம். இப்படிப்பட்ட தகவலாக வந்து நம்மளுக்கு ஊடகத்தில் வரும் பொழுது 96 மாதிரியான ஒரு படம் என்பது வந்து எப்படி பெண்களை கொண்டாடுறது, எப்படி காதலை கொண்டாடுறது, எப்படி வந்து இயற்கை கொண்டாடுறது எல்லாம் சேர்த்து பேசிய ஒன்று இருக்கு. காதல்ங்கிறது ஏதோ தனி ரெண்டு மனிதர்களுக்குள்ளே நடக்கிறது மட்டுமே இல்லை. காதல் என்பது ஒரு மனிதனுடைய என்ன சொல்லலாம், உயிரிகளினுடைய அடிப்படை ஒரு குணாம்சம். அது உலகத்தை இயக்கிற குணாம்சம். அது நம்ம வந்து அது அதில் அந்த படத்தில் வரக்கூடிய அந்த வசனம் எல்லாரும் நம்மளாம் இன்னும் மறக்க முடியாத அந்த வசனம் வந்து நீ எங்கே இறக்கி விட்டியோ அங்கே நின்றுட்டு இருக்காள், எங்கே இறங்கணும் அங்கே நிற்கிறேன்னு சொல்லக்கூடிய அந்த வசனம் உண்மை சொல்லப்போனால் காதல் நம்ம வந்து அந்த காலத்தோடு பிணைத்து போட்டுருது. அந்த காலத்தை தாண்டி நம்ம வந்து நகர்றது இல்லை. அந்த காலத்தினுடைய இனிமை, அந்த காலத்தினுடைய ஒரு நேசத்தோடவே நம்ம நின்றுட்டுருப்போம் நம்ம. அதுதான் அந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக வந்து அதை காமிச்சிருக்கிறார். அது வந்து ஒரு கனவு பூர்வமான ஒரு கனவுலே மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கணங்களை கொண்ட ஒன்று. அது படத்தில் வந்து அந்த நிகழ்காலம் முழுவதும் ஒரு இரவில் நடக்கும், கடந்த காலம் முழுவதும் ஒரு பகலில் நடக்கக்கூடியதாக அதில் இருக்குது. அதில் அந்த மாதிரி ஒரு காதல் என்பது வந்து ஒரு அந்த பெண்ணோடையோ அல்ல அந்த ஆணோடையோ முடிஞ்சு போகிறது இல்லை. அதையும் தாண்டி வந்து அந்த அன்பு என்பது இயற்கையை நேசிக்கிற ஒன்று. அதான் அந்த படத்தில் அவர் முதல் பாடல்லே அது காமிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் நான். என்னன்னா வந்து அந்த காதல் வந்து ஏதோ காதலிச்ச பெண்ணு கிடைக்கல, ஆண் கிடைக்கல அப்படின்னால் அங்கே வந்து ஒரு வெறுப்பாக மாறுறதெல்லாம், வன்மமாக மாறுவதெல்லாம் இல்லாமல் அவர் இயற்கையை நேசிக்கக்கூடிய ஒரு பேரன்பு மிக்க ஒரு மனிதனாக மாறுறதை வந்து அந்த முதல் பாடலே காமிச்சிருது. அப்படிப்பட்ட ஒரு ஒரு அற்புதமான ஒரு படைப்பாக இந்த படைப்பு இருக்குது. இதில்
நடிகர்களை பற்றி சொல்லணும்னால் எனக்கு அதிகமாக அதை பற்றி தெரியாது. ஆனாலும் நான் நேசிக்கக்கூடிய இந்த படைப்புலகத்தில் ஒரு மிக முக்கியமான படைப்புகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நான் இப்பொழுது பார்த்து ரசிக்கக்கூடிய நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள். விகடனில் வந்து பேட்டி எடுத்தாங்க. எடுத்தும் பொழுது அரசியல் பற்றி கேள்விகளாக வந்துட்டு இருந்து திடீர்னு ஒரு கேள்வியை போட்டாங்க, உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாருன்னு கேட்டாங்க. அப்போ என்னை யோசிக்காமல் சொன்னது விஜய் சேதுபதி அவர்களை தான் சொன்னேன் நான் அதில். காரணம் வந்து என்னென்னா, வந்து அது இன்றைக்கு சமகால இளைஞர்களை பற்றியான ஒரு பிரதிபலிப்பாக அவர் இருக்கிறார் திரைப்படத்தில். நம்ம இல்லை ஏன் விஜய் சேதுபதியை ரசிக்கிறோம் அப்படின்னால் வந்து இன்றைக்கு நாமெல்லாம் இப்படி தான் இருந்திருக்கிறோம். நம்மை போன்றவே ஒருத்தரை வந்து பிம்பமாக வந்து திரையில் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சமகால இளைஞன் என்னையெல்லாம் சந்திக்கிறானோ, என்ன பிரச்சனையெல்லாம் சந்திக்கிறானோ, எதையெல்லாம் எதிர்கொள்கிறானோ, எதையெல்லாம் கடந்து வரணும்னு விரும்புகிறானோ, எதெல்லாம் அவனுக்கு கனவுகளாக இருக்கிறதோ, எதெல்லாம் அவன் மேனரிசமாக இருக்குதோ, அதெல்லாம் அவருடைய படத்தில் நீங்கள் வந்து அவராகவே பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு படைப்பை வந்து படைப்பாளிய அப்படிப்பட்ட ஒரு கலைஞனை வந்து நான் இந்த தருணத்தில் மிக முக்கியமான ஒன்றாக நான் பார்க்கிறேன். என்றால் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய திரைப்படத்தில் இருக்கக்கூடிய ஹீரோஸை வர்றவங்க எல்லாமே ஒரு சூப்பர் ஹியூமனாகவே இருக்கிறாங்க. அதீதமான ஒரு நம்மளால் கற்பனைக்கு பார்க்க முடியாத ஒரு வேற ஒரு மனிதர்களாகவே இருக்கிறாங்க. ஆனால் அவர் தான் நம்மள மாதிரி ஒரு மனுஷனாக இருக்கிறார் அந்த படத்தில். அதான் வந்து அவர் வந்து ஒரு எல்லாராலும் நேசிக்கக்கூடிய ஒரு கலைஞனாக இன்று நம்ம முன் இருக்கக்கூடியது. தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழலில் இளைஞர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு மோசமான காலகட்டத்தில் வந்து அதை அனைத்தையுமே பிரதிபலிக்கக்கூடிய கலைஞனாக, அதை மக்களிடத்தில் இன்னும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான கலைஞனாக அவர் நமக்கு கிடைத்தது என்பது நமக்கு ஒரு மிகவும் ஒரு நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது கொடுத்து வச்ச ஒரு விஷயமாக தான் பார்க்க முடியும். என்னால் அப்படிப்பட்ட ஒரு படை ஒரு கலைஞனை வந்து பார்க்க முடியறதில்லை. அதே போல் அதில் த்ரிஷா வந்து ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நடிப்பை வந்து அவர் வெளிப்படுத்தியிருந்தாங்க. இதாக ஒரு ஒட்டுமொத்தமாக வந்து இது ஒரு இந்த படைப்பு என்பது ஒரு மிக அற்புதமான ஒரு படைப்பாக இன்றைக்கி வெளிவந்திருக்குது. பிரேம்குமாருடைய அந்த படைப்புக்கு நான் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல் வந்து என்னுடைய ஒரு விஷயம் சொல்லலாம். அது என்னென்னா, அந்த அறிவுமதி அவர் எழுதியிருக்க கவிதை நினைக்கிறேன், அது மறந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி படித்தது. இரும்பு பிசினாய் நீளும் நான் நிற்க நீ செல்லும் ரயில் அப்படின்னு எழுதியிருப்பார். இரும்பு பிசினாய் நீளும் நான் நிற்க நீ செல்லும் ரயில். அதுபோல் ஒரு இந்த படம் முழுவதுமே நம்முடைய கடந்த காலத்தை தான் கொண்டு நிற்கிது. படம் பார்க்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமே வந்து நம்ம வந்து அதில் இருக்கக்கூடிய நடிகரையோ நம்ம வந்து மற்றவங்களையோ நம்ம பார்க்கல. நம்முடைய கடந்த காலத்துக்குள்ளே போய் நம்ம போயிடுறோம். நம்ம எல்லாருக்கும் வந்து ஜானுவோ ராமோ வாழ்க்கையில் இருந்திருக்கிறாங்க. நம்ம எல்லோரும் ஜானாவும் இருந்திருக்கிறோம், ஜானுவாகவும் இருந்திருக்கிறோம், அல்லது ராமாகவும் இருந்திருக்கின்றோம். அங்கே படத்தை பார்க்கும்போது அதுக்குள்ளே தான் நம்ம எல்லாருமே உள்ளே போகிறோம். நம்முடைய கடந்த காலத்துக்குள்ளே போகிறோம். நின்று போன அந்த கடிகாரத்தினுடைய அந்த நேரத்துக்குள்ளே நம்ம போய் சேர்ந்துக்கிறோம். என்னோடய நெருங்கிய நண்பன் அவன் இப்போ இல்லை. அவன் எழுதின ஒரு கவிதை இன்றைக்கும் என்னால் ஒரு 25 வருடம் கழித்து நான் நினச்சி பார்க்கக்கூடிய அந்த கவிதை வந்து, மல்லிகையின் வாசம் மழையின் நேசம் எதுவும் அதுவாக இல்லை, எல்லாம் அவளின் நினைவுகளாக இருக்கின்றன எழுதியிருந்தான். அவன் காதலை நினைச்சு எழுதினது அது. இது அந்த மழை நம்மளுக்கு பிடிக்கும், அந்த மல்லிகைப்பூ எல்லாம் பிடிக்கும், ஆனால் இது எதுவுமே வந்து அதுவா இல்லை, எல்லாமே உன்னோட ஞாபகமாக இருக்குது என்பதை போல தான் இந்த படம் என்பது நம்மை கடந்த காலத்துக்கு கொண்டு போய் நிறுத்தியிருக்கல. இதில் இன்னொரு ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா, அந்த கடந்த காலத்துக்குள்ள செல்ஃபோன் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, நினைச்ச நேரத்துக்கு பேசக்கூடிய இந்த தகவல் தொழில்நுட்பம் இல்லாத காலம் என்பது ரொம்ப அற்புதமாகவே இருந்திருக்கிறது. நம்மளால் ஒருத்தர்கிட்ட நம்ம பிடிச்ச ஒருத்தர்கிட்ட போய் நேராக நின்று பேசி சொல்ல முடியல, அந்த உணர்வுகளை நம்மளால் கடத்த முடியாத அந்த கடந்த காலம் என்பது நம்மளுக்கு அற்புதமாக இருக்குது. இன்றைக்கி நினச்ச நேரத்தில் ஒருத்தர் பேசிடுறோம், நினச்ச நேரத்தில் நம்ம பிடிச்சதை சொல்லிடுறோம், பிடிக்கலைங்கிறதையும் சொல்லிட முடியுது. எல்லாமே சாத்தியமாக இருக்கக்கூடிய இந்த காலங்கிறது நமக்கு உண்மையாலுமே வந்து வேற இருக்கும் பொழுது 96 என்கின்ற அந்த கடந்த காலத்திற்கு, மொபைல் ஃபோனே இல்லாத அந்த காலத்திற்கு நம்ம கொண்டு போய் சேர்த்த அந்த படைப்பு என்பது ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதில் இசை மிக பலம் வாய்ந்த ஒரு பங்கை வந்து வகித்திருக்கிறது. நீங்கள் 97 வந்த அந்த டைட்டானிக் படம்ங்கிற அந்த காலத்தில் ஒரு அந்த சமயத்தில் 20 வருடத்துக்கு முன்பு கொண்டாடப்பட்ட படம். அதில் செலிண்டியானுடைய அந்த இசை அந்த குரல் என்பது இன்னும் அந்த டைட்டானிக் படத்தோடைய அந்த தீம் மியூசிக்கை கேட்டோம்னா இன்னும் அந்த காலத்துக்கு தான் நம்ம போய் நிற்கிறோம், அந்த காதலை தான் நினைச்சு பார்க்குறோம். அதில் வந்து கடைசியில் அந்த படத்தில் கடைசியாக வரக்கூடிய எல்லாம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் நம்ம எதை விரும்புகிறோம் அப்படிங்கிறத வந்து இதில் காமிப்பாங்க. அதில் மறுபடியும் இரண்டு பேருமே சேரக்கூடிய அந்த காட்சி என்பது நம்ம விரும்பக்கூடிய ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு இசை என்பது அந்த ஒட்டுமொத்த படத்தினுடைய உணர்வையும் வெளிப்படுத்தக்கூடிய விதமாக இந்த படத்துலையும் அவர் வந்து இசையமைப்பாளர் ரொம்ப அற்புதமாக அதை வந்து நம்ம கொடுத்துருக்குறாங்க. இது போன்ற அந்த இசை கேட்டவுடனே அந்த உணர்வை வெளிப்படுத்துகின்ற பல இடங்களும் பார்க்க முடியும். இளையராஜா ஐயா சாரோடைய பாடல்கள்லேருந்து நீங்கள் வந்து
இதை தத்திடாதேங்கிற படம் நினைக்கிறேன். அந்த படத்தில் ஒரு இசை இருந்துகிட்டே இருக்கும், அந்த துள்ளலையே அந்த புதுகலத்தை காமிச்சு கொண்டிருக்கக்கூடிய இசை. அதே போல் ஒவ்வொரு தருணத்திலும் வந்து இது போன்ற ஒரு இசையின் மூலமாக அந்த ஒட்டுமொத்த உணர்வையும் வெளிப்படுத்துகின்ற தன்மை இந்த படத்தில் இது எல்லாமே சரியாக வாய்த்திருக்கிறது. இதில் வந்து எங்களுக்கும், அதாவது நான் சொல்லக்கூடிய இயக்கவாதிகளுக்கும் இந்த படத்துக்கும் உள்ள தொடர்பு என்பது அந்த காதல் தான். நாங்கள் மனிதர்களை நேசிக்கின்றோம், இயற்கையை நேசிக்கின்றோம், அதனால் போராடுகின்றோம். அதான் உண்மை. நாம் வந்து காதலிக்கின்றோம், அதனால் நாம் வாழ்கின்றோம். இதான் நம்ம எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய நம்ம வேறு ஒன்றுமே கிடையாது. இதனால் வேறு எதுவும் கிடைக்க போகிறதில்ல. உலகத்தினுடைய உன்னதமான தத்துவங்கள் எல்லாம் கரைச்சி குடிச்சிருக்கலாம், ஆனால் அது முக்கியம் இல்லை. நீங்கள் எந்த சமூகத்தில் வாழ்கிறாரோ அந்த மக்களை நீங்கள் நேசிக்கும் பொழுது, அந்த மக்கள் மீது உங்கள் அன்பை செலுத்தும் பொழுது தான் எந்த தத்துவங்களும் உயிர் பெறுகின்றன. ஆக அன்பு இல்லாமல் காதல் இல்லாமல் உலகம் கிடையாது. அந்த வகையில் 96 என்பது இந்த காலகட்டத்தில் பல ஒரு முக்கியமான விழுமியங்களை நம்மகிட்ட சொல்லியிருக்குது. மறுபடியும் நாம் எல்லாம் வந்து நம்மளுடைய கடந்த காலத்தை சென்று சந்திப்பது, ஜானுவை சென்று சந்திப்பதை போன்ற ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்குமான்லாம் தெரியல. நம்ம எல்லோருக்கும் அந்த போன்ற வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்மளுடைய நிகழ்காலத்தை ஒரு அற்புதமானதாக மாற்றிக்கொள்வது ஒன்றே ஒன்று தான், நம்முடைய அன்பும் காதலும் மட்டும்தான். நாம் காதலை கொண்டாடியாகணும். இன்னைக்கு தமிழ் சமூகத்தில் காதல் என்பது சமூகத்தில் எவ்வளோ பெரிய சிக்கல்களை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கின்றது பார்த்துட்ருக்குறோம். காதல் என்பதை மறுக்கக்கூடிய ஒரு சாதிய வெறியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இடங்களில் காதலை கொண்டாட வேண்டிய தேவை நம்ம சமூகத்துக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். காதலும் வீரமும் நம்மளுடைய தமிழர்களுடைய அடையாளங்கள் சொல்லப்பட்ட இடத்துலேருந்து நம்ம இன்னைக்கு வந்து காதலிக்கிறவனை வெட்டி கொலை பண்ணுறதும் அவன் தலையை வெட்டி எடுக்கிறதும் போன்ற ஒரு வன்முறைகள், காதலிக்கிறவனை வெறுக்கக்கூடிய காதல் மேலே எனக்கு கிடைக்கலன்னா நீ எனக்கு வேண்டான்னு சொல்லி அதை முழுவதுமாக அழிக்கக்கூடிய அந்த வன்மம், இதெல்லாம் நம்ம சமூகத்தில் வளர்ந்துருக்கக்கூடிய இந்த தருணத்தில் காதலை பற்றியான இதில் தூய்மை புனிதம் அப்படிலாம் இல்லை, இயல்பான ஒன்று. காதல் என்பது இயல்பான ஒன்று. அந்த இயல்பை பற்றி நம்ம பேச வேண்டியிருக்கு. அது மனிதனுடைய இயல்பு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உயிரினங்களுடைய இயல்பு. ஒட்டுமொத்த உயிரினங்கள் காதல் இல்லைனால், அன்பு இல்லை என்றால், நேசம் இல்லை என்றால் இருந்துவிட முடியாது. அதையெல்லாம் கொடுத்த இந்த திரைப்பட குழுவினருக்கும் அதனுடைய இயக்குனருக்கும் என் சார்பாகவும் மேப்பதுநிலை இயக்கத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிற. நன்றி, வணக்கம். பிரேம் 96 ரொம்ப பிரேம் தான் பேச வேண்டியது இருக்குது. நான் பிரேம் வந்து ரொம்ப மென்மையான ஒரு அவர் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவார். ஏன்னா அவரோட ஒளிப்பதிவு வந்து ஒளிப்பதிவுமே ரொம்ப மென்மையாக இருக்குது. ஏன்னா பிரேம் வந்து எப்போ தெரியும்னா வெண்ணிலா கபடி குழுவில் வந்து ஒரு திருவிழா செட்டப்பில் பேட்ச் ஒர்க்குக்கு முதல் வந்தார், லக்ஷ்மணோட ஃப்ரெண்ட் அவர். அப்புறமே எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் சேதுவும் நிறைய சொல்லியிருக்காரு, வர்ணம் படம் பற்றி அந்த அனுபவம் பற்றி நிறைய பிரேம் சொல்லியிருக்காரு. இப்படி ஒரு பிரேமால் மட்டும்தான் இந்த ஒரு இப்படி ஒரு மென்மையான ஒரு அக உலகத்தை பிரதிபலிக்க முடியும்னு நம்புகிறேன். ஏன்னா அவரோட குணமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தமிழ் சினிமா வந்து முழுக்க முழுக்க வணிக சூதாட்டமாக இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி படத்தை 100 நாள் மக்களை பார்க்க வச்சு இது ஒரு மைல்கல்லாக மாற்றிய பிரேம்குமாருக்கு முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பார்வையாளர்களுக்கு அதை விட முக்கியமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றபடி இதில் நடித்தவங்களாம் யாருமே சொல்ல தேவை, ரொம்ப ரொம்ப நல்லா. அதில் அது பர்டிகுலராக இந்த இளம் வயது ஜானு ராம் ரெண்டு பேரும் ரொம்ப பண்ணியிருந்தாங்க. அப்புறம் சேது நடிப்பு பற்றி நம்ம சொல்ல தேவை, ஆனால் இந்த படத்தில் பல நுட்பங்கள் இருந்துச்சு சேதுக்கிட்ட, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சின்ன சின்ன நுவான்சஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதில் முக்கியமாக இந்த நேரத்தில் இந்த மாதிரி படத்தை 100 ஓட வைத்த பார்வையாளர்களுக்கு, ஒரு ஆரோக்கியமான சினிமாவை தந்த பார்வையாளர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ள நன்றி. பிரேக்கிங் நியூஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு, அதுக்கு சேதுனா அவர்களை மேடை அழைக்கிறோம். முதல்ல இங்கே வந்த அவங்க எல்லாருக்குமே மிக மிக நன்றி, மிக்க நன்றி. நான் திருமோகன் காந்தி சாரை எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நன்றி சார் வந்ததுக்கு. உங்களுக்குமே சங்கடம் கொடுத்துருந்தா மன்னிச்சுக்கோங்க. நான் இங்கே வந்து நீங்கள் காதலை எடுத்து பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தை வேறு நாங்கள் கொடுத்துட்டோம். பட் இருந்தாலுமே ரொம்ப நன்றி. உங்கள் சிந்தனையின் மிகப்பெரிய ரசிகன் நான். உங்கள் சிந்தனை ரொம்ப முக்கியம். உங்கள் அக்கறை ஒரு சகோதரனை போல் இருக்குது. எங்கள் மேலே வச்சுருக்க அக்கறை வந்து அது இன்னும் பரவணும்னு ஆசைப்பட்றேன். வெறும் படித்த புரிந்த ரொம்ப சின்சியரான வட்டத்தை தாண்டி உங்கள் பேச்சு இன்னும் கொஞ்சம் கமர்ஷியலாக இருக்கணுங்கிறது என்னோடய வேண்டுகோள். அது போய் சேரணும். ஏன்னா இது நீங்கள் என்ன ஆனாலும் என்ன தப்பாக நினைக்க மாட்டேங்கிற நம்பிக்கையில் நான் அதை பேசுகிறேன். எல்லா நல்ல விஷயமும் போய் சேரணும்,
அது போய் சேர மாதிரியும் பேசணும் எதிர்பார்க்கறது நானும் ஒரு முக்கியமான ஆள். அது ரொம்ப முக்கியமான நான் பார்க்குறேன். அதனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நீங்கள் நான் உங்கள்கிட்ட தான் பேச மன்னிச்சுக்கோங்க. பட் ஆனால் ஒரு ரசிகனாக என்னோடய ரெண்டு கொள்ளாது, அது அதுவும் தேவைப்படும் நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்ததுக்கு மிகப்பெரிய நன்றி சார். நான் எதிர்பார்க்கல, பெரிய சர்ப்ரைஸ். பிரேம் சாருக்கு நன்றி சார். அந்த பார்த்திங்க சார், அந்த சட்ட மேட்டர் பாத்தியில் விட்டீங்க. ஆமாம், ராஜா சாருக்கு அதாவது ஒருத்தர் நினச்சிட்டு இன்னொருத்தோட வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி ராஜா சாரோட இதுக்கு தச்சது இங்கே வந்துடுச்சு. அந்த மேட்டரை கம்ப்ளீட் பண்ணாமல் விட்டீங்க. பட் ஆனாலுமே சார், நீங்கள் நடுவில் திருஷா பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்கீங்கன்னு அர்த்தம். நானும் வந்ததுலேருந்து திருஷா தான் பார்த்தீங்கன்னு. இல்லை, அழகாக ஒரு பொண்ணு பார்க்கலன்னா அது படைச்சவனுக்கு பண்ணுற துரோகம் நான் நினைக்கிறேன். கடவுளை கேட்டேன், எனக்கு ஏன்ப்பா கண்ணு வச்சுனா அழகான பொண்ணை பார்க்கணுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் பார்க்க தப்பு இல்லைன்னு தோணுது சார். சேரன் சார், வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. அதுவும் நீங்கள் சொன்னதில் ரொம்ப அழகாக இருக்குது. ஆட்டோகிராஃபுங்கிற ஒரு படத்தை, ஆட்டோகிராஃப் என்ன மாதிரியான படம், 96 என்ன மாதிரியான படம்னு அதை நீங்கள் சொல்லும்போது தான் அதோட வேறு யார் சொன்னாலும் இதுவாக இருக்காது. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரெனி சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தை பற்றி நாங்கள் நிறையா சொல்லி எங்களுக்கே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நாங்கள் முடித்து வேறு வண்டி ஏறி கிளம்பிட்டோம்னு நினைக்கிறேன். ஆனாலுமே இந்த 96 அப்படிங்கிற இந்த ட்ரெயின்லேயோ, இல்லை 96 இந்த ஃப்ளைட்லேயோ, இல்லை 96 அப்படிங்கிற இந்த சைக்கிள்லேயோ ஸ்கூல் பேக்கை மாட்டிட்டு சுற்றிட்டுருக்க உங்களோட அத்தனை பேருடைய அன்புக்கும் ரசனைக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. மற்ற எல்லாமே நம்ம ஜாதி சனங்க தான். எங்களுள்ள பாராட்ட மேடை ஏறி பாராட்டினா அது போதும், நாங்கள் நிறையா பாராட்டிக்கிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும். அப்புறம் இந்த எங்கள் டெல்லி பிரசாத் சார், இதுக்கு பேமெண்ட் இருக்குது சார், அப்படிலாம் சும்மா சொல்ல முடியாது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. இது 7th என்னது, 7th ஸ்க்ரீன், 7th ஸ்க்ரீன் ஸ்டுடியோஸோட அடுத்த ப்ராஜெக்டில் நான் நடிக்க டெல்லி பிரசாத் இயக்கத்தில் படம் பேர் என்ன டெல்லி, சும்மா சொல்லிடுங்க. துக்ளக். டெல்லி பிரசாத் யாருன்னா பாலாஜி தண்டிதரன் அந்த டீமோட ரொம்ப நெருங்கிய நண்பர். அப்புறம் பிரேம் சாருக்கு சரி, டெல்லி வந்து டெல்லி பற்றி ஒன்றே ஒன்று சொல்லலாம். இந்தால கட்டி பிடிச்சிட்டு இருட்டில் பாலுங்கணத்துலேயே குதிக்கலாம், அவ்வளோ நம்பிக்கையான மனுஷன். மணவாடு எனக்கு டெல்லி ஒரு 8 தெரியும் நினைக்கிறேன், 8 தெரியும் இல்லை 2011 தெரியும். எங்கள் ஹீரோயின் காயத்ரியோட அந்த மாதிரி, காயத்ரி இவர் தான் வந்து தெருவில் என்ன படிச்சிருந்தது அந்த பொண்ணு, ப்ளஸ் 2 முடிச்சிருந்த பொண்ணை கூட்டு வந்து ஹீரோயினாக்கு நாலு இந்த ஆள் தான் ஆக்சுவலாக வந்து. ஸோ அந்த அதிகமாக உங்களுக்கு ஒரு பொண்ணோட சத்தம் உங்களுக்கு கேட்குதா, ரொம்ப மாடர்னாக ஒருத்தர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாங்க தெரியுமா, அவங்க சத்தம் தான் அது, வெரி ஸ்வீட் அவங்க. அண்ட் தென் ஸோ இந்த படத்தை இங்கே அனௌன்ஸ் பண்ணல ரொம்ப சந்தோஷம். அண்ட் வாழ்த்துக்கு டெல்லிகாரும், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. எல்லோரும் பசிக்குது, அடுத்து யார் பேசினா சீக்கிரம் பட்டு பட்டு பேசி முடிச்சிருங்க, பசிக்குது சீக்கிரம்.